Hello students, welcome to Max and Tamil channel. 10th standard Max numbers and sequences. Example 2.17. A man starts his journey from Chennai to Delhi by train. He starts at 22.30 hours on Wednesday. It takes 32 hours of travelling time, and assuming that the train is not late, when will he reach Delhi? Chennai lende Delhi ki train lo poraru, enna timing? 22:30. Avar Delhi ki poi cheradhukku 32 hours aagudhu. Train vandu late aagala. When will he reach Delhi? Chennai lende Delhi ki. When inga Chennai la starting Delhi ki reach aaradhu. When will he reach Delhi na? When na day yum solanum time yum solanum. Okay, இது நம்ம ஈஸி மைண்ட்லே கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்டிங் டே வந்து வெனஸ்டே 22:30 ஹவர்ஸ் இல்லையா. நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஏஎம் பிஎம் கிடையாது. ஓகேயா, ட்ரெயின் டைமிங்ஸ் 24 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஓகேயா, 24 ஹவர்ஸ். அப்போ 22:30 ஒரு நைட்டு தான் கிளம்புறாரு. மொத்தம் டேக்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம்? 32 ஹவர்ஸ். சரி, இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படின்னு. வெனஸ்டே வந்து 22:30 கிளம்பிட்டார். ஓகேயா, 22:30 மொத்தம் 32 ஹவர்ஸ். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வெனஸ்டேலருந்து தேர்ஸ்டே ஆகுது. அப்போ இது 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சா? இந்த 22:30 தேர்ஸ்டே 22:30 வரைக்கும் 24 ஹவர்ஸ், மொத்தம் எவ்வளவு? 32 ஹவர்ஸ். அப்போ 22:30 தேர்ஸ்டே. அப்புறம் 23:30 தேர்ஸ்டே தான். 0:30 ஆன உடனே என்ன ஆகும்? ஃப்ரைடே ஆயிரும். ஓகே, 0:30னா 12:30 இல்லையா, 12:30. அப்புறம் 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30. ஏன் 6:30யோட நிப்பாட்டினீங்க? மொத்தம் 32 ஹவர்ஸ், ஒரு 24 ஹவர்ஸ் போயிடுச்சு. அப்புறம் 26, 27, 28, 29 இல்லை 24 ஹவர்ஸ் போயிடுச்சு இல்லையா. 24 ஹவர்ஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 8 ஹவர்ஸ் வேணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 24, 8 தானே 32. ஒரு 24 ஹவர்ஸ் போயிடுச்சு. 24க்கு அப்புறம் இன்னொரு 8 இது போடணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு புரியறதுக்காக 8. 22:30க்கு அப்புறம் 23:30, 0:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஹவர்ஸ். இதில் என்ன வந்துச்சு? 8 ஹவர்ஸ். அப்போ நம்ம மைண்டில் கால்குலேட் பண்ணால் கூட ஃப்ரைடே 6:30க்கு அவர் என்ன செஞ்சிருவார்? போய் சேர்ந்துடலாங்கிறத பண்ணிடலாம். பட் நம்ம இதை காங்க்ரியன்ட் மெத்தடில் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் டைம் 22:30 ஹவர்ஸ், ட்ராவலிங் டைம் வந்து 32 ஹவர்ஸ். அப்போ ரீச்சிங் டைம், ரீச்சிங் டைம் அவர் என்னது? 54:30 ஹவர்ஸ். அப்போ நம்ம இதை எப்படி போடுறோம்னா, 54 கான்ட்ரியன்ட் இது தெரியாது, மாடுலோ 24, ஒன் டேக்கு எவ்வளவு? 24 ஹவர்ஸ். இப்போ இந்த ரிமைண்டர் கிடச்சிச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். நான் என்ன பண்ண போகிறேன், 54-ஐ 24-ஆல் டிவைட் பண்ணேன். 2 24-ஸ் 48, 6. ரிமைண்டர் என்ன வருது? 6. அப்போ 6 நான் இதில் எழுதிடலாம். ஆனால் நமக்கு இதில் என்ன இருக்குது? 54.30. அப்போ 54.30 கான்க்ரியன்ட் என்ன எழுதிடலாம்? 6.30 மாடுலோ 24. அப்போ ஹீ வில் ரீச் டெல்லி ஆன் ஃப்ரைடே. ஹீ வில் ரீச் டெல்லி ஆன் ஃப்ரைடே போகிறாரு. டே இது, டே அட் 6:30 hours. இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக, இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது, இது கேன்சல். இது உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு மைண்ட் கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த கான்க்ரியன்ட் மாடலில் பண்ணணும். அதனால இந்த மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், பண்ணணும். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.